இளையதளபதி விஜயோட 61வது படத்துல இருந்து ஜோதிகா விலகிட்டாங்க. அவங்களுடைய கதாபாத்திரத்துல நித்யா மேனன் நடிக்க போறாங்க. கூடிய சீக்கிரம் ஷூட்டிங்லயும் கலந்துப்பாங்க அப்படின்னு தொடர்ந்து செய்திகள் வெளியாகிட்டே இருக்கு. பட் இன்னும் அஃபிஷியலா அவங்க சைட்ல இருந்து எந்த ஒரு கன்ஃபர்மேஷன்ஸும் வரல. பட் ஜோதிகா வந்து ஒரு ரோல் செலக்ட் பண்றாங்க, ஒரு கதையில நடிக்க போறாங்க அப்படின்னா அந்த கதைக்கு அவங்களுடைய கதாபாத்திரத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் இருந்தா மட்டுமே தான் அவங்க செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ அஃபிஷியலா வந்து அவங்க வெளியிட்டிருந்த பேர்லையும் ஜோதிகாவுடைய நேம் இருந்தது. பட் அதுக்கப்புறம் தான் வந்து ஜோதிகா அந்த படத்துல இருந்து விலகுறாங்க அப்படின்ற மாதிரியான செய்திகள் வந்தது. ஸோ ஜோதிகா ஃபர்ஸ்ட் இந்த கதையை வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க கதைக்கு ஒரு முக்கிய அவங்களோட ரோலுக்கு ஒரு முக்கியமான கதாபாத்திரம் இந்த படத்துல இருக்கு அப்படின்றது மட்டும் நல்லா தெரியுது. ஸோ அவங்களுடைய கதாபாத்திரத்துல இப்போ நித்யா மேனனை எதுக்காக சூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு கேள்விகளும் இருக்கு. அவங்களுடைய குண்டு கண்ணனால சின்ன சின்ன எக்ஸ்பிரஷனா இருக்கட்டும், இல்ல சொல்லக்கூடிய எந்த விஷயமா இருந்தாலுமே அப்படியே கண்ணிலேயே அழகா காமிச்சிட்டு போயிடுவாங்க. ஸோ அவங்களுடைய அந்த மெச்சூரான ஆக்டிங் அப்படின்றத நித்யா மேனன் கிட்டே நம்ம நிறைய படங்கள்ல பார்த்துருக்கோம். 24 படத்துலையுமே கூட ஒரு குழந்தையோட அம்மாவா mid-30s இருக்கக்கூடிய ஒரு ஏஜ்ல இருக்கக்கூடிய விமனா அவங்க நடிச்சிருப்பாங்க. ஸோ ஒரு மெச்சூரான ஆக்டிங்கும் அவங்க கொடுத்துருப்பாங்க. அண்ட் ரீசெண்டா ஒரு இன்டர்வியூலையும் ஜோதிகா மொழி படத்துல தன்னுடைய கதாபாத்திரத்துல ரீப்ளேஸ்மெண்ட்ல ஒரு ஹீரோயின் நடிக்கிறதா இருந்தா அது நித்யா மேனன் ரொம்ப சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ கோஇன்சிடென்ட்டா இப்போ ஜோதிகா விலக அவங்களுடைய கதாபாத்திரத்துல நித்யா மேனன் உள்ள வந்திருக்கிறது ஒரு சுவாரஸ்யமான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமா தான் பார்க்கப்படுது. இந்த மாதிரியான நிறைய சினிமா அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க ஃபில்மி ஃபோக்கஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.